ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அன்றைக்கி காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் அந்த டே ஃபுல்லாக எனக்கு எப்படி போச்சுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சண்டேனாலே கொஞ்சம் லேட்டாக தான் வந்து எழுந்திருப்பேன். மணி பார்த்திங்கன்னா 7:30 ஆகிடுச்சு. எழுந்ததுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வெளியில் கோலம் போகிறதுக்கு தான் வந்தேன். பாப்பாவும் இன்றைக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன். இப்போ தான் வந்து பெருக்கி தள்ளி முடித்தேன். லேட்டாக எஞ்சி வந்து கோலம் போடுறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். சரி, இருந்தாலும் எழுந்திரிச்சிட்டோமேனு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்டு போயிடலாமேனு வந்து கோலம் போட்டு மேலே வரும்போது பார்த்திங்கன்னா சில்கி படுத்துதான்றது நம்ம ஆளை பார்த்து தான் ஒரு ஆக்ஷன் வந்து பண்ணு பாருங்கள். பார்க்கவே ஆசையாக இருக்கும், அது வரைக்கும் சைலண்ட்டாக தான் இருக்கும். எஞ்சி வச்சதுமே ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டு தான் வந்து கொடுப்பேன். இப்போ நான் கீழே போயிட்டதுனால பார்த்திங்கன்னா அது இங்கே தான் வந்து படுத்துருக்குது. வந்து எப்படி பிஸ்கெட் கொடுப்பாங்கன்னு அதுக்கு வந்து தெரியும். பிஸ்கெட் வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஆக்ஷன் வந்து பண்ணுது. சில்கிக்கு பிஸ்கட் வச்சுட்டு நான் கிச்சன் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த அகல் விளக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன் தண்ணியில். நைட்டு சாதனா அதை வந்து நல்லா கழுவிட்டு இந்தமாரி கவுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கோயில் போகலான்னு இருக்கிறேன். மதியம் 12 மணிக்கு மேலே சஷ்டி வருது. அதனால் வந்து காலையிலே வேலையெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாகவே கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கிறேன். கழுவி வச்சிருந்த அகல் எல்லாமே காலியாகிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் நிறைய எடுத்து கழுவி இதமாரி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் விளக்கேற்றுறது. ஒரு காஃபி குடித்தா தான் நம்மளால் அடுத்த வேலையை வந்து சுறுசுறுப்பாக வந்து பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அடுப்பில் பால் வச்சுருக்கிறேன். அது காயத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெகுலராக வந்து நாங்கள் 4 பேருமே வந்து இந்தமாரி நைட்டில் வந்து பாதாம் வந்து தண்ணீரில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வெறுமைத்துலேயே வந்து இது தோலெல்லாம் உரைச்சிட்டு வந்து சாப்பிட்றோம். இந்த பாதாமில் வந்து நிறைய விட்டமின்ஸு, கால்சியம், அயன் சத்துக்கள் நிறைய வந்து இருக்குது. பாதாம ஊற வச்சு சாப்பிடும் போது அதனுடைய சத்துக்கள் வந்து இன்னும் நம்மளுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும். நம்ம இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நமக்கு முகத்தில் ஒரு நல்ல ஒரு பொலிவு வந்து கிடைக்கும். இந்த பருக்கள், அதுக்கப்புறம் அந்த பருவ அந்த இடம்லாம் ஒரு மாதிரி பிளாக் அச்சாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சீக்கிரம் வந்து மறையும். அது இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸ் எப்போதுமே வந்து ஒரு யங்காகவே வந்து தெரியும். அந்த முதுமை தோற்றம் வந்து இருக்காது. பாதாம நம்ம வந்து சும்மா அப்படியே சாப்பிட்றதோட இதுமாரி வந்து ஊற வச்சுட்டு சாப்பிடும் போது அதோடைய சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து ரெகுலராக இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அப்புறம் இடையில கொஞ்சம் விட்டாச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் பாதாம் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி டிஃபன் எப்போதும் மேக்ஸிமம் சண்டேயில் வந்து காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பூரியாக வந்து பண்ணுவேன். பெரும்பாலும் வெண்பொங்கல் தான் வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து ரேஷன் அரிசியில் தான் வந்து பச்சை அரிசியில் தான் வெண்பொங்கல் வந்து பண்ண போகிறோம். அதுவும் வந்து குக்கரில் வைக்காமல் இதுமாரி பாத்திரத்தில் செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பெண் பொங்கலுக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு வந்து கொஞ்சம் கூட வந்து சேர்த்து பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் சரிக்கு சரி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன்னா 3/4 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு வந்து எடுத்துருக்கிறேன். இன்னும் பால் பொங்கி வரல. சரி, அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று விளக்கி வச்சுருக்கிற பாத்திரத்தை அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்ருந்தேன். முதல் நாள் நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சேன்னா தண்ணியெலாம் உடஞ்சதுக்கப்புறம் கையோடு எடுத்து வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் வந்து கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், நம்மளுக்கு வேலை செய்ய கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி சண்டே தாங்கிறதுனால நேற்று நான் எடுத்து வைக்கல, அப்படியே வச்சுட்டேன். பால் பொங்குற வரைக்கும் பொங்கல் வந்து சின்ன அடுப்பில் தான் வந்து வச்சுருந்தேன். இப்போ பால் பொங்கிடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு அந்த பொங்கலை தூக்கி இந்த அடுப்பில் வச்சுருவேன். வேலை கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடியும். இன்னும் பசங்க வந்து எழுந்திருக்கல. எனக்கும் சாதனை பார்க்க 2 பேருக்கு மட்டும் தான் இப்போ வந்து காஃபி போடுறேன். காஃபி குடிச்சிட்டு பொங்கல் ரெடியாக இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்கிறனால அந்த கேப்பில் வந்து மேலே துணி ஊற வைக்கிறதுக்காக வந்தேன். துணி கொஞ்சம் நிறையவே வந்து சேர்ந்துருந்தது. நேற்றையே வந்து ஊற வைக்கலன்னு பார்த்து மறந்துட்டேன். அதனால் இப்போ காலையிலே கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா ஒரு டிஃபன் சாப்பிட்டு முடிகிற வரைக்கும் அது வந்து ஊறினா வந்து போதும். அதுக்கப்புறமா வந்து துவைச்சி போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நல்ல சாதனப்பா வீட்டில் இருக்கனால அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேருமா சேர்ந்து கடகடன்னு துவைச்சி போட்டுருவோம். வீட்டில் வந்து கிளீனிங் வேலை, மற்ற வேலைகள் எது அதிகமாக இருந்தாலும் இதுமாரி ஹஸ்பண்டோ இல்லை பசங்க வீட்டில் இருக்கிற டைமில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து செய்வாங்க. உங்களுக்கு வேலை செய்கிற கஷ்டமே வந்து தெரியாது. துணி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் வேலையை தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். பொங்கல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிக்கு வந்து தோல் சீவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தேங்காய் கீனி வச்சுட்டு இருந்தேன். தேங்காய் நிறையா இருந்ததுன்னா நீங்கள் மொத்தமாக வந்து உடச்சிட்டு அது கீனி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். துணி ஊற வச்சுட்டு கீழே வரத்துக்குள்ளே வெற்றி குட்டி ஏஞ்சி வந்துட்டேன். வந்ததுமே பசிக்குன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன். காஃபி கொடுத்தேன்னா பொங்கல் சாப்பிட்றது கொஞ்சம் டைம் எடுப்பேன், சாப்பிட மாட்டாங்கிறனால அவனுக்காக கொஞ்சம் அவசர அவசரமாக பொங்கல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பொங்கல் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை காஃபி ஆற்றி கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சட்னி அரைக்கும் போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்து சேர்த்துட்டு, அதனால் அரைக்கும் போது அந்த மிக்சி மேலே சைடிலெலாம் லைட்டாக வந்து தெரிச்சிச்சு. அதுதான் கையிடவே அந்த மிக்சியும் அதுக்கப்புறம் அந்த தெரிச்ச இடெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன். அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா அதுவும் வந்து காஞ்சி போடும், பார்க்கவும் வந்து நல்லா இருக்குது. அதனால் கையிடவே அந்தந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீனிங் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
பச்சரிசியில் பொங்கல் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசியில் தான் வந்து பொங்கல் பண்ணிகிட்டு இருந்தேன். தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், நான் எப்போதுமே வந்து இஞ்சியும் பச்சைமிளகாவும் சேர்ந்து தட்டிட்டு தான் வந்து போடுவேன். பச்சைமிளகா போடுறதுனால கொஞ்சம் காரமாக இருக்குன்ட்டு வெற்றி குட்டி சரியாக சாப்பிட மாட்டேங்கிறேன். அதனால் இப்போ பச்சைமிளகா போடுறது கிடையாது, இஞ்சி தான் வந்து போடுறது. அது சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம். சாதனை அப்போ தான் வந்து எழுந்திருச்சா, அவள் எழுந்து வந்ததுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அவள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. டைம் பார்த்திங்கன்னா 9 ஆக போகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து கொத்தனார் வேலை வந்து நடக்க போகுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழ் வீட்டில் அவங்க வாசப்படி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் போட்டிருப்போம் காரணி பாட்டுறதுக்காக. மீதி இடம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே தான் வந்து விட்டுருப்போம். புல்லெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும். அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருப்போம் ஆள் வச்சு. சரி, அதுக்கு ஒரேடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தான் நேற்று நைட்டே வந்து அந்த ஜல்லி மணல் சிமெண்ட்டுக்கெலாம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு வந்துருந்தாங்க சாதனப்பா. அதுதான் இப்போ வந்து வண்டி வந்திருந்தது. ஆப்போசிட்டில் வீடு கட்டுறாங்க, அங்கே வேலை செய்கிறவங்கள வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து வேலை பார்க்க போகுது. ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட் போட்டு விட்டுட்டோம்னு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். பாதியோடு நிற்கிறதும் ஒரு மாதிரியாக தான் வந்து இருந்தது. ஸோ அதாவது ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் சிமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு இப்போ தான் வந்து டைம் வந்தது. ஏன்னா வந்து சிமெண்ட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற இந்த பூச்செடி அங்கே இந்த எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வெற்றி ஸ்கூல் வந்து அவன் பர்த்டேக்கு கொடுத்த அந்த அழகு செடி ஒன்று வந்து இருக்கும், அதுவும் வந்து இருக்குது. அப்புறம் துளசி செடியெலாம் நிறைய இருக்குது, எல்லாமே எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கருவேப்பிலை கண் ஒன்று வந்து வச்சுருந்தோம், அது இப்போ தான் நல்லா வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்து வந்துட்டு இருந்தது. நான் ஆல்ரெடி நிறைய விலாங்கில் காமிக்கும் போது ரெண்டு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து கருவேப்பிலை கண் இருக்கக்கூடாது எடுத்துருங்கன்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்போ தான் நல்லா செழிப்பாக வளர ஆரம்பிச்சுட்டு இருந்தது. எனக்கு தெரியும் எப்படி சிமெண்ட் போட தான் வந்து போகிறோம். அப்போ வந்து ஒரு இடையே எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் இப்போ எடுக்காமல் வந்து விட்டுட்டேன். அது இப்போ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்குது. என்னால் கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த சைடில் ஒரு சந்து இருக்குது, பேக் சைடு சின்னதாக ஒரு சந்து இருக்குது. எந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டு தான் வந்து போடப்போகுது. இந்த ஜல்லி கொட்ட ஆரம்பித்ததுமே பயங்கர புழுதி வர ஆரம்பிச்சிருச்சிங்க. இப்போ தான் வந்து கிச்சனில் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஆப்போசிட்னே வந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது. நான் என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அந்த புழுதி தூசு நிறைய வந்துட்டு தான் இருக்குது. க்ளீன் பண்ண மாதிரியே வந்து இல்லை. காலையிலே வந்து இந்த ஜல்லி மணலாம் வந்து இறங்கிட்டுருக்குது. மதியத்துக்கு மேலே தான் வந்து வேலை செய்கிறதுக்கு ஆள் வராங்க. ஆப்போசிட் வீட்டில் மதிய வரைக்கும் வேலை இருக்கும் அவங்களுக்கு. அதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வந்து செஞ்சு தரணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு தான் வந்து மா போட்டு விட்டுட்டு இருந்தேன். நைட்டு தான் தெரியும் இன்றைக்கி சஷ்டி வருதுன்ட்டு. நைட்டு அதுக்கப்புறம் என்னால் வந்து வீடு பெருக்கி தள்ளிட்டு மா போடுறது கொஞ்சம் அலுப்பாக இருந்தது. சரி, மதியத்துக்கு மேலே 12 மணிக்கு மேலே தானே வருது, காலையிலே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து மா போட்டு விட்டுட்டுருக்கிறேன். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிங்கில் சேர்ந்த ஒன்று ரெண்டு பாத்திரத்தை வந்து விளக்கி வச்சுட்டு மேலே போய் துணி துவைச்சிட்டு வரலான்ட்டு இருந்தேன். துணி அதிகமாக இருக்கிற அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா சாதன அப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் துவைச்சி வச்சுட்டேன்னா அவங்க அலசி நல்லா புழிஞ்சு கொடுத்துருவாங்க, நான் காய வச்சுருவேன். நாளைக்கு தான் வந்து மிஷின் சரி பார்க்குறதுக்கு வந்து ஆள் வர சொல்லியிருக்குது. இன்றைக்கி வர சொல்லியிருந்தோம், ஆனால் அவங்க வெளியில் எங்கேயோ போயிட்டதுனால நாளைக்கு வரேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும் மிஷின் ரெடி ஆகுமா இல்லை புதுசு வாங்குற மாதிரி இருக்குமாங்கிறது நாளைக்கு வந்து தெரிஞ்சிடும். துணி துவைச்சி முடிச்ச கையோடவே வந்து பார்த்திங்கன்னா குளிக்க வந்துடுவேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்ரூம் கழுவி விட்டுடுவேன். ஒரு நாளைக்கு இந்த பாத்ரூம்னா இன்னொரு நாளைக்கு அந்த பாத்ரூம்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா ஹார்பிக்லாம் போட்டு ஃபுல்லாக வந்து ஊற வச்சுட்டு அதை டீப் கிளீனிங் வந்து பண்ணிவிடுவேன். டெய்லியும் கழுவுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்கில் வந்து கொஞ்சமாக வந்து ஹார்பிக்கு கொஞ்சமாக துணி பவுட்ரு அதுக்கப்புறமா டெட்டால் மூணத்தையும் கலந்துட்டு நல்லா தெளிச்சுட்டு இதுமாரி தொடப்பத்தால் நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுவேன். நம்ம வீட்டை வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ அதோட டபுள் மடங்கு நம்மளுடைய பாத்ரூமை தான் வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து ஹைஜீனிக்காக வந்து இருக்கும். டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் வந்து போதுங்க. உங்களோட பாத்ரூம் எப்போவுமே வந்து பார்க்க நல்லா பளிச்சுன்னு வந்து இருக்கும். அந்த பாத்ரூமும் சாதனா பண்ணிக்க அவங்க காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டாங்க. ஒவ்வொரு நாளைக்கு அவங்களும் எனக்கு பாத்ரூம் கழுவுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் பாத்ரூம் கழுவுறதுக்கு தொடப்பமோ இல்லை வேறு என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதையும் வந்து கடைசியாக நல்லா அலசிட்டு தண்ணியெலாம் வந்து உடஞ்சதுக்கப்புறமா வெயில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா அந்தமாதிரி தொடப்பமாக இருந்தால் சீக்கிரம் வந்து ஈரத்தில் இருந்ததுன்னா வந்து பாசம் பிடிக்கும், அதுலேருந்து ஒரு ஸ்மெல் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும், அது வராமல் இருக்கும். அதுபோல் பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பக்கெட்டு மக் அதையும் வந்து நல்லா 1-2 நாள் அது வந்து நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுட்டிங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி குழக்குழனும் இல்லாமலே இருக்கும். சீக்கிரம் அந்த உப்பு கரெல்லாம் பிடிக்காமலே வந்து இருக்கும். பாத்ரூம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமா பாத்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெலாம் ஒட்ட தள்ளி விட்டதுனால காஞ்சபடி நல்லா பார்க்க பளிச்சுன்னு வந்து இருந்தது. பாத்ரூமில் எப்போதுமே வந்து தண்ணி அங்கங்கே இருந்துகிட்டு இருந்ததுன்னா ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே முடிஞ்சிருக்கும் தண்ணியை வைப் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒவ்வொரு தடையும் நீங்கள் பாத்ரூம் போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரும்போது கம்ஃபர்ட் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணியில் கலந்து வச்சுட்டு அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பாத்ரூமில் என்ட்ரு ஆகும்போது அந்த கம்ஃபர்ட்டோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பாத்ரூம் ஸ்மெல்லே வந்து வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிடணும். ஏன்னா ஈவினிங் வந்து மதியத்துக்கு மேலே வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் வந்துருவாங்க, ஈவினிங்க்கு மேலே கோயிலுக்கு போக முடியாதுங்கிறனால சரிப்பே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் மீன்ஸ் அதனால் அப்போ வந்து சொன்னாங்க. அதனால் வந்து கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. வந்தும் வந்து சமையல் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். சஷ்டிங்கிறனால நான்வெஜ் வந்து கிடையாது, வெஜிடேரியன் தான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜூஸ் தான் வந்து போட போகிறேன். கேரட்டு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜூஸ் வந்து போடணும். காயெல்லாம் தேவையானதை வந்து எடுத்து கொடுத்துட்டோம்னா சாதனை வந்து எனக்கு கட் பண்ணி கொடுத்துருவா. வீட்டில் இருக்கும்போது சாதனை வந்து இந்த காய் கட் பண்ணுற வெள்ளெல்லாம் அவன் வந்து கட் பண்ணி கொடுத்துருவா. அவளும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். அவளுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு வந்து கலைஞ்சி குக்கரில் வச்சுருக்கிறேன். அதுக்கு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிற அந்த விளக்கி வச்சுருக்கிற பாத்திரம்லாம் அதை தான் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு அங்கே தான் வந்து காய் கட் பண்ண போகிறேன். காரக்கரணை வறுவல் வந்து பண்ணணும், அதாவது ஃப்ரை வந்து பண்ணணும். அது வந்து அவளுக்கு கட் பண்ண வந்து முடியாது, அதனால் நான் அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். காரக்கரணை ஃப்ரை வந்து சாதனாக தான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக நான் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், பன்னீர் ஃப்ரை ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருந்தா. சரி அதே மெத்தடில் இதே வந்து பண்ண சொல்லிட்டு அவள்கிட்ட வந்து பண்ண சொல்லியிருந்தேன். அதுக்கு மட்டும் வந்து நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அதுக்கு தேவையானது எல்லாமே அவள் வந்து பண்ணிவிடுவான். கரக்கண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு தண்ணியில் வந்து ஒரு ஆவி காமிச்சு எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துட்டு வந்து ஃப்ரை பண்ணணும். அதை அரைஞ்சி வேக வச்சுட்டு ஜூஸை வந்து போட்டு கொடுத்துட்டேன். வீட்டில் இருக்கிற பசங்க நெல்லிக்காயெலாம் கண்டிப்பாக வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இதமாரி வந்து பீட்ரூட் கேரட் கூட வந்து நெல்லிக்காயை சேர்த்துட்டு நீங்கள் ஜூஸ் போட்டு கொடுங்க, விரும்பி குடிப்பாங்க. இந்த ஜூஸும் இப்போ நான் ரெகுலராக வந்து பண்ணிகிட்ருக்குறேன். பசங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கிறனால அவங்களும் வந்து குடிக்கிறாங்க. சாதனாக பார்த்திங்கன்னா காயில் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். வழக்கை வந்து நான் சீவிக்கிறேன்னு சொன்னேன், அவன் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து சீவி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே சீவி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா சிப்ஸு தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். சாம்பார் சாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காயில் நல்லா தாளித்து அதில் கொட்டி குக்கரில் போட்டு மூடி வச்சுட்டேன். இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸுக்கு தான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தேன். இதுமாரி வந்து வாழைக்காய் சிப்ஸை வந்து சீவிட்டு உடனே வந்து போடணும், அப்படி இல்லைன்னா வந்து கருத்து போயிடும். சாதனாட்ட வாழைக்காய் தோல் மட்டும் வந்து சீவி வைட்டு அப்புறமா வந்து சீவிக்கலாம்னு சொன்னேன். ஞாபகங்களை அவள் கையோட சேவி வச்சுட்டேன். அதனால் தான் கையோட போய் வந்து சிப்ஸ் வந்து போட்டு எடுத்துட்டேன். சாதனை வந்து பார்த்திங்கன்னா காரக்கரண ஃப்ரை அவ்வளோ தான் வந்து பண்ண சொல்லியிருந்தேன். ஏன்னா ரீசெண்டாக வந்து இப்போ பன்னீர் ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாள் ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததுமே வந்து ஸ்நாக்ஸுக்கு எது இல்லைன்னு சொல்லிட்டு பன்னீர் எடுத்து வச்சிருந்தேன். அதை நான் ஃப்ரை பண்ணி தரமான்னு சொல்லிட்டு அவள் பண்ணி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அதேமாரி வந்து பண்ணிடான்னு சொல்லி அவள்கிட்ட வந்து இதை கொடுத்துட்டேன், நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, அரிசி மாவு, அந்த அஞ்சரிப்பட்டியில் என்னென்ன மசாலா பொருட்கள் வச்சுருந்தோன்னா அது எல்லாமே வந்து சேர்த்துருக்குறேன். அன்றைக்கி வந்து தயிர் இருந்ததுனால தயிர் வந்து சேர்த்துக்கிட்டேன். அன்றைக்கி தயிர் இல்லைங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெயை வந்து சேர்த்து இது நல்லா வந்து பெசரி வச்சுக்கிட்டேன். அது வந்து அன்றைக்கி பன்னீர் ஃப்ரை வந்து தோசையில் தோசைக்கல்லில் தான் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் எண்ணெயில் தான் வந்து போட்டு பொரிக்க போகிறேன். ஏன்னா நம்ம இந்த கரக்கண்ணை வந்து வேக வச்சுருக்கனால இதை தோசைக்கல்லையும் வந்து போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம். இன்றைக்கி சாதனை வந்து இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாமான்னு வந்து சொன்னேன். அதனால் சரி அவள் விருப்பத்துக்கே வந்து விட்டுட்டேன். சாதனாக்கு வந்து சமையல் வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. அவளே வந்து அப்பப்போ எதனாவது வந்து நான் செய்கிறோமா செய்யணுமான்னு வந்து சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவளை விடுறதில்லை. எப்போயாவது சின்ன சின்னது சிம்பிளாக இருந்தால் மட்டும் வந்து செய்ய சொல்லிடுறது. எண்ணெயில் போடுறதுனால இப்போ எண்ணெயில் போடுறது மட்டும்தான் அவளை வந்து காமிச்சேன். எடுக்கிறது எல்லாமே வந்து நான் தான் வந்து போட்டு எடுத்தேன். மேக்ஸிமம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிற ஐட்டெல்லாம் வந்து சாதனாக்கிட்ட வந்து விட மாட்டேன். சப்போஸ் ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா வந்து வம்பு இல்லைங்களா, அதனால் நானே வந்து பார்த்துக்கிறது. எண்ணெயில் போடும்போது மட்டும் நான் போடுறேன் சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணால் நல்லா பக்கத்துலேருந்து நான் போட வச்சேன். இது எல்லாமே நான் போட்டு எடுத்துகிட்டு சேர்ந்துருக்கிற பாத்திரத்தையும் வந்து விலக்கி வச்சுட்டு படைக்கிறதுக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் வந்து படைக்கிறேன். பூஜை பாத்திரங்கள் கூட வந்து தேய்க்கல, வெள்ளிக்கிழமை தான் வந்து முதல் நாள் தான் தேய்ச்சி வச்சு படைத்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூஜை பாத்திரங்கள் எதுவுமே வந்து நான் விளக்கலை. சாம்பார் சாதம் மட்டும் தான் வச்சு வந்து படைக்கிறேன். மாம்பழம் இருந்தது, வாழைப்பழமும் இல்லைங்கிறனால மாம்பழத்தை மட்டும் வச்சு இன்றைக்கி வந்து படையில் வந்து முடித்தாச்சு. காலையிலேருந்து வேலையும் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால வந்து ஹெவியாக சமைக்க வந்து முடியாதுங்கிறனால ரொம்ப சிம்பிளாக வந்து சமையல் வேலையை வந்து முடிச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மணி ரெண்டு கிட்டே வந்து ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அடுத்த வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். சண்டே ஒரு நாள் கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக இருந்திருப்போம், இந்த வேலையை வந்து செய்யாமல் ஃப்ரீயாக இருப்போம்னு நினச்சா வந்து கண்டிப்பாக முடியவே மாட்டேங்குதுங்க. அன்றைக்கின்னு தான் பார்த்துன்னு பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து இருக்குது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிழங்கு வேலை செய்கிறத வந்து பார்க்கறதுக்கு வந்தேன். ஆப்போசிட்டில் தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு மணி வரைக்கும் அங்கே வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ரெண்டு மணிக்கு வரன்ட்டு ஒன்றரை மணிக்கு வந்து வந்துட்டாங்க. இவங்களை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ வேலை வந்து செய்கிறாங்க. இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டட வேலை செய்கிறதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுங்களா. இவங்க அங்கேயும் வேலை பார்த்துட்டு இங்கேயும் வந்து வேலை பார்க்குறாங்க, ரொம்ப ஹெவியாக வந்து வேலை பார்க்குறாங்க.
இவங்களாம் வேலை செய்கிறத பார்க்கும்போது நமக்கு டயர்டாகிடுது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேலை செஞ்சிட்ருந்தாங்க. எப்படி தான் இவங்களால வந்து முடியுதுன்னு கூட நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு 11 மணி வரைக்கும் இருந்து வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் வந்து போனாங்க. பின்னாடி சைடு சந்து சைடு சந்து இங்கே முன்னாடி வந்து சிமெண்ட் போட்டதெல்லாம் முடிக்கிறதுக்கு 11 ஆகிடுச்சு. வெற்றிக்குடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்தப்போ கீழே இறங்கினாதாங்க. நைட்டு 11 மணி வரைக்கும் மேலே வரவே இல்லை. இவங்க வேலை செய்கிறதே தான் வந்து பார்த்துக்கிட்டு இங்கே ஜாலியாக நல்லா விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். சைட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி நிற்கிற இடத்துக்கிட்ட முன்னாடி இங்கே சிமெண்ட் போட்ட அந்த மண் ஜலியெல்லாம் கொஞ்சம் இருந்தது. ரொம்ப கொஞ்சம் அடப்பஞ்சாரமாக இருந்தது, பார்க்கும் அசிங்கமாகவும் இருந்தது. இந்த இடத்த தான் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தோம். அது வந்து அங்கே இருந்தது எல்லாத்தையுமே வந்து எடுத்தாச்சு. ஏன்னா அங்கே கொஞ்சம் அடப்பஞ்சாரமாக இருக்கனால பூச்சி போட்டு வந்து வர ஆரம்பிக்குதுங்கிறனால தான் வந்து மெயினாக வந்து சரி அதையும் வந்து காலி பண்ண மாதிரி இருக்கும், நம்ம சிமெண்ட் போட்ட மாதிரி இருக்குமே அப்படிங்கிறனால தான் எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிமெண்ட் போட ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நேரம் நானும் கீழே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கீழ் வீட்டுக்காரங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு தான் வந்து டீ போடுறதுக்காக வந்தேன். ஒரு 2 தடவை டீ போட்டு கொடுத்து நைட்டு டிஃபன் வந்து வாங்கி கொடுத்துட்டோம். நைட்டு டிஃபன் வாங்கும்போது எங்களுக்கும் சேர்த்தே வந்து வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கும் செய்யறது கொஞ்சம் அலுப்பாக இருந்ததுனால நாங்களும் நைட்டு வந்து டிஃபன் செய்கிற வேலை எனக்கு இல்லை. கீழே வேலை செய்கிறத வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே சிமெண்ட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. நான் அதை அடுத்த நாள் வந்து வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன். நான் அடுத்தடுத்த விளாகில் வந்து நான் காமிக்கிறேன் அந்த இடம் போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த சண்டே ஃபுல்லாக இப்படி தான் வந்து போச்சு. நான் இன்றைக்கி இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.